வணக்கம் ஆர்கே டெல்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இப்போது நாம் ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம். பலருக்கும் கடந்த சில நாட்களாக சனி செவ்வாயினுடைய பார்வையாலும் பலவிதமான சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தது. அது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதியுடன் நிறைவடைகின்றது. ஆனால் பலவிதமான நல்ல விஷயங்கள் இனி நடக்கும். அந்த 19ஆம் தேதி வரை அந்த சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை ஏற்கனவே சொல்லியுள்ளோம். நிச்சயமாக அதை பயன்படுத்தி கொண்டு எந்த விதமான சங்கடங்களும் வராமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். இப்போது நாம் ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசியிலே ராகு கேது சம்பந்தத்துடன் குரு பகவான் இருக்கின்றார். உங்களுடைய ராசிநாதன் 5ல் இருப்பது சிறப்பு. ஆனாலும் சனியினுடைய பார்வை இருப்பதினாலும் சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயும் பார்ப்பதினால் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக பலவிதமான சங்கடங்கள், தொந்தரவுகள், பல வகையில் பலருக்கு பலவிதமான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். உடல்நலிவு, போட்டி, பொறாமை, குடும்பத்தில் பிரச்சனை, எந்த வேலையும் எடுத்தோம் முடித்தோம் என்று இல்லாமல் தங்கு தடையாக தடைப்பட்டு வந்திருக்கலாம். பலருக்கு உடல் நலத்திலும் மனநலத்திலும் பலவிதமான சங்கடங்கள் இருந்திருக்கலாம். அதற்கெல்லாம் மூல காரணம் குருவினுடைய பார்வை இருந்தாலும் சனி செவ்வாய் பார்வையே அதற்கு முழு காரணமாக அமைகின்றது. இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு நிலைமை முற்றிலும் சீராகிவிடும். காரணம், அவர் சனி செவ்வாய் பார்வை விட்டு விலகிவிடுவார். இருந்தாலும் ராசிக்கு 6ல் ராசிநாதன் மறைகின்றாரே என்று நீங்கள் வருத்தப்படலாம். அதற்கு கவலை இல்லை. காரணம், ராசிநாதன் 6ல் மறைந்தாலும் அவருடைய பார்வை 8ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதினாலும் அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை பார்ப்பதினாலும் பிரச்சனையில் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகிவிடும். 19ஆம் தேதி வரை குருவினுடைய பார்வை இருப்பதினால் பெரிய சங்கடங்கள் இருக்காது. இருந்தாலும் முதலில் சொன்னது போல சனி செவ்வாய் பார்வையால் ஒரு சில சங்கடங்கள் கட்டாயம் இருந்திருக்கும். யோகமான தசாபதி நடப்பவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருந்திருக்காது. 6, 8, 12 கூடிய தசைகளோ மற்ற கிரகங்களுடைய பாவகிரகங்களுடைய சம்பந்தம் பெற்ற தசைகளை நடந்தால் மேஷ ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 10ஆம் தேதி வரை ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் உடல் ரீதியாகவோ உள்ள ரீதியாகவோ கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். 19ஆம் தேதிக்கு பிறகு சனி செவ்வாய் பார்வை முடிந்த பிறகு நிலைமை முற்றிலுமாக சீராகும். அப்பொழுது குரு பகவானுடைய பார்வை 5ஆம் வீட்டிற்கு கிடைப்பதினாலும் குருவே செவ்வாய் பார்ப்பதினாலும் நினைத்ததை நினைத்தபடி சகலவிதமான சௌபாகியங்களும் ஏற்படும். 1ஆம் வீட்டின் பலனாக அந்த மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர், புகழ், உங்களுடைய செயல்பாட்டினுடைய வெற்றி, சகலவிதமான சௌபாகியங்களும் நிச்சயமாக 19ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் முழுமையாக அனுபவிக்கலாம். தசாபதி சாதகமாக இருப்பவர்களுக்கு சனி செவ்வாயினுடைய பார்வை பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. குருவினுடைய பார்வை அதற்கு கை கொடுக்கும். தசாபுத்தி சாதகமற்று இருப்பவர்கள் நிச்சயமாக அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை செய்து கொண்டு 19ஆம் தேதி வரை நீங்கள் அமைதியாக இந்த காலத்தை நீங்கள் கடந்து விட வேண்டும். 19ஆம் தேதிக்கு பிறகு நிலைமை கட்டாயம் முற்றிலுமாக சீராகும் என்பதே 1ஆம் வீட்டு பலன்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றன. உங்களுடைய ராசிக்கு 2 கூடையவர் சுக்கர பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்தில் 5ல் இருக்கின்றார். குரு பகவானுடைய பார்வையும் வாங்குகின்றார். சனி செவ்வாய் பார்வை சுக்கர பகவானுக்கு பெரியதாக பாதிப்பு இருக்காது. காரணம், சனி பகவான் சுக்கரனுக்கு முழுமையான நண்பராவார். குரு பகவானுடைய பார்வையும் இருப்பதனால் 2ஆம் வீட்டு பலன் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும். நிச்சயமாக குடும்பத்தில் சந்தோஷம், தனப்பிராப்தி, கணவன் மனைவி ஒற்றுமை, தனவரவு, கடன்கள் இருந்தால் கடனை அடைபடுவதற்குண்டான வழிகளும் வாய்ப்பும் கட்டாயம் உண்டாகும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே வேளையில் சுக்கரன் வகரப்பட்டிருக்கின்றார். வகரத்திலே உக்ரபலம் என்பார்கள். 7ஆம் தேதிக்கு பிறகு அவர் 5ல் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் 4ல் வருவார். 2ஆம் வீட்டு அதிபதி 4ல் இருக்கின்ற காரணத்தினால் 2ஆம் வீட்டு பலன்கள் கூடுதலாக நன்மை செய்யும். புதிய நண்பர்களுடைய அறிமுகம், பலருக்கு விஐபியுடைய தொடர்பும் கிடைக்கும். அதனால் உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும். பலருக்கு தனப்பிராப்தியில் கூடுதலான தனப்பிராப்தி வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. சரியான முறையில் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 3 கூடையவர் புதனாகின்றார். அவர் 5ல் குரு பகவானுடைய பார்வையுடன் ராசிநாதனுடன் இருக்கின்றார். சனியினுடைய பார்வையும் இருக்கிறது. சாதகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி 5ல் இருப்பதினால் இளைய சகோதரர்கள் மூலமாக சகலவிதமான சௌபாகியங்களும் நடக்கும். அவருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். பயணங்கள் உண்டாகும். அந்த பயணங்களும் வெற்றி பயணங்களாகவும் லாப பயணங்களாக உண்டாகும். லாப பயணங்களாக உங்களுக்கு வெற்றி அடையும். தசாபுத்தி சாதகம் இல்லை என்றால் சனி செவ்வாய் சம்பந்தத்தால் 3ஆம் வீட்டு அதிபதி புதனுக்கு குரு பகவானுடைய பார்வை இருந்தும் தசாபுத்தி சாதகம் இல்லை என்றால் இளையவர்களுடைய இடத்தில் கருத்து வேறுபாடுகள், சங்கடம், வீண் விரோதம், பணவிரயம், வைத்திய செலவு என்று பலவிதமான சங்கடங்கள் வரும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் சொந்த ஜாதகத்தில் அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். சாதகமாக இருப்பவர்கள் இளையவர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் பூரணமான நன்மைகளும் வெற்றிகளும் கட்டாயம் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 4 கூடையவர் சந்திர பகவான். அவர் 4 கிரகம். 7ஆம் தேதிக்கு பிறகு 7, 2 கூடிய சுக்கிரன் இருப்பதினாலும் 4ஆம் வீட்டிற்கு அஷ்டம சனி நடக்கின்ற காரணத்தினால் பலருக்கு இடம் மாற்றங்களும் வீடு மாற்றங்களும் உண்டாகும். உடல் நலத்தில் சற்று 50 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். தாயினுடைய நலத்திலும் கூடுதலான அக்கறை கட்டாயம் செலுத்த வேண்டும். சாதகமான தசாபுத்தி இருப்பவர்களுக்கு நாளிலே 2 கூடிய சுக்கிரன் இருப்பதினால் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், சொத்து சுகங்கள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் யோகங்கள் உண்டாகும். அதற்காக நீங்கள் கடன் வாங்கலாம். அந்த கடனை நீங்கள் சுபகடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். பலருக்கு இந்த மாதம் இடமாற்றங்கள், வீடு மாற்றங்களோ அல்லது அலுவலக மாற்றங்களோ ஏற்படலாம். யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு நாளிலே சுக்கிரன் இருப்பதினால் இன்ப சுற்றுலா போவதற்கும் ஒரு சில கணவன் வகையில் மனவகையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் சூரிய பகவான் ஆகின்றார். அவர் மாத ஆரம்பத்தில், அதாவது 17ஆம் தேதி வரை தான் வீட்டிற்கு விரயத்தில் 12லே இருக்கின்றார். 5லே ராசிநாதனும் 3-6 கூடிய புதனும் இருந்தும் குரு பகவானுடைய பார்வை இருப்பதினால், இருந்தாலும் தான் வீட்டிற்கு அவர் 12லே இருக்கின்ற காரணத்தினால் 17ஆம் தேதி வரை 5ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு ஏதோ வகையில் சுபவீரியங்கள் காத்திருக்கிறது. அது குறிப்பாக பிள்ளைகள் வகையில் இருக்கலாம். காரணம் 5 கூடியவர் தனக்கு 12லே இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகள் வகையில் சுபவீரியங்கள் இருக்கலாம். பிள்ளைகள் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ வெளியூர்களுக்கு, வெளிநாடுகளுக்கு செல்லலாம். அதற்காக நீங்கள் கடன் வாங்கலாம் அல்லது குழந்தை பாக்கியம், திருமண செலவுக்காக கடன் வாங்கலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சுபவீரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது. உங்கள் குழந்தைகள் உங்களை குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பங்களும் அமையலாம். தாராளமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம். குரு பகவானுடைய பார்வை பூரணமாக 5ற்கு கிடைப்பதினாலும் குறிப்பாக அப்படிப்பட்ட செலவுகள் வரலாம். ஆனால் 19ஆம் தேதிக்கு பிறகு 5ல் இருக்கக்கூடிய செவ்வாய் 6லே மாறிவிடுவார். 17ஆம் தேதிக்கு பிறகு 5 கூடிய சூரிய பகவான் 5லே ஆட்சி பெறுவார். அப்போது குரு பகவானுடைய பார்வை பூரணமாக வேலை செய்யும். சனி சம்பந்தப்பட்டாலும் பெரிய அளவுக்கு பாதிக்காது. காரணம் சூரிய பகவான் அந்த வீட்டிலே ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் பெரிய தொந்தரவுகள் இருக்காது. உங்களுடைய மனதில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும். 5ஆம் வீட்டின் மூலமாக தெய்வ கடாட்சம் பூர்ணமாக கிடைக்கும். அதற்கு முக்கியமாக அவர் ஆட்சி பெற்றிருப்பதும் குரு பகவானுடைய பார்வையே அதற்கு முழு மூல காரணமாகும். குலதெய்வத்தின் மூலமாகவும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாகவும் ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு 17ஆம் தேதிக்கு பிறகு நடக்க ஆரம்பிக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் புதனாகின்றார். அவர் தான் வீட்டிற்கு 12லே இருக்கின்ற காரணத்தினாலும் 19ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் 6லே வருவதினால் 6ஆம் வீட்டு கெடுபலங்கள், போட்டி, போராமை, வம்பு வழக்குகள், சங்கடங்கள், எதிரி தொல்லைகள் இருக்காது. தான் வீட்டிற்கு 12லே மறைந்த காரணத்தினால் 6ஆம் வீட்டு கெட்ட பலன்கள் உங்களை ஒன்றும் அண்டாது என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் சுக்கிர பகவான். 7லே ராகுகேது சம்பந்தத்தோடு குரு பகவானுடைய பார்வையும் இருக்கிறது. ஆரம்பத்தில் சுக்கிர பகவான் 7ஆம் வீட்டிற்கு 11லும் பிறகு 7ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் வீட்டிற்கு 10லும் இருப்பதினால் 7க்கு குரு பார்வை இருப்பதினால் கணவன் மனைக்குள் ஒற்றுமை, ஒருவரோடு புரிந்து கொள்ளுதல், அன்பு, அரவணைப்பெல்லாம் பிரமாதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு சரியான முறையில் தொழிலோ வேலையோ இல்லாமல் இருந்தால் கணவன் மனைவிகள் நல்ல வேலை வாய்ப்புகளும் ஒரு சில அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் உண்டாகும். 7க்கு 10லே இருப்பதினால் தொழில் விருத்தியும் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் மூலமாக ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 8 கூடியவர் செவ்வாய் பகவான். அவர் 4ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்கின்றார். ராசிநாதன் என்ற காரணத்தினால் 8ஆம் வீட்டின் மூலமாக பெரிய வம்பு வழக்குகள், எட்டக்கூடிய கெடுபலங்களை நிச்சயமாக உங்களை அண்டாது என்பதை நீங்கள் நம்பலாம். அதே வேளையில் 8ஆம் வீட்டை சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதினால் இரவில் பயணங்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனங்கள் செலுத்த வேண்டும். வயதில் 50 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் நிச்சயமாக உடல் நலத்தில் கூடுதலாக அக்கறை கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 9 கூடியவர் குரு பகவானாகின்றார். அவர் ராசியிலே அமர்ந்து 9ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலும் 17ஆம் தேதிக்கு பிறகு பிதிர்காரன் சூரியனுக்கும் குரு பார்வை விழுவதினால் 9ஆம் வீடு பலம் அடைகின்றது. ஆனால் தந்தை உறவுகள் மூலமாக சகல விதமான நன்மைகளும் சௌபாகியங்களும் ஏற்படும். பிதர்ராஜ சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக பணங்கள் வருவதற்கும் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பலருக்கு குலதெய்வத்தின் அருளாலும் தெய்வ கடாட்சத்தினாலும் பலவிதமான லட்சுமி கடாட்சம் தழுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. பலருக்கு புனித யாத்திரைகள் மூலமாக கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியமும், புனித ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பும், தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் மேஷராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீட்டின் மூலமாக பரிபூர்ணமாக வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர் சனி பகவான் ஆகின்றார். 10 கூடியவர் 11லே ஆட்சி பெற்று வக்கரமாகவும் இருக்கின்றார். 10 கூடியவர் 11லே வக்கரமாக இருப்பது வக்கரத்திலே உக்கரபலம். ஆனால் தொழில் விருத்தியாகும். 10ஆம் வீட்டிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் தேதிக்கு பிறகு 4லிருந்து 10ஆம் வீட்டை பார்க்கின்றார். 10 கூடியவரும் சாதகமாக இருப்பதினால் தொழில்துறையில் சகலவிதமான சௌபாகியங்களும் வெற்றிகளும் கட்டாயம் உண்டாகும். இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வையால் ஒரு சிலருக்கு மறைமுகமான எதிர்ப்பும், போட்டியும், போராமையும் இருக்கும். நேரிலே உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு பூனக்கும்பிடு போடுகின்றவர்களும் பின்னால் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு கொள்ளநெறித்தனமாக பலவிதமான சதிகளை செய்வார்கள். நல்லவர் யார், கெட்டவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய தொழில் விஷயத்தை நிச்சயமாக நம்பகத்தன்மை அற்றவரிடத்திலும் சம்பந்தமில்லாதவரிடத்திலும் நிச்சயமாக எதையும் நீங்கள் பேசக்கூடாது. மற்றபடி தொழில் விருத்தியும் வளர்ச்சியும் கட்டாயம் போகும். புதிதாக தொழில் தொடங்கக்கூடியவர்கள் நிச்சயமாக நீங்கள் தொடங்கலாம். அதனால் பலவிதமான லாபங்களும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும். பணியில் இருப்பவர்கள் மேலதிகாரியிடம், சக ஊழியரிடம் நீங்கள் பணிந்து நடந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் பலவிதமான சங்கடங்களும் அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகளும் வரலாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தொடர்புகள், இப்படிப்பட்ட விஷயங்கள் 19ஆம் தேதி வரை கட்டாயம் தொடரும். ஆனால் நீங்கள் அனைவரிடத்திலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களுடைய பணியை மற்றவரிடத்தில் ஒப்படைத்தால் நிச்சயமாக அவர்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய பணியை மற்றவரிடத்தில் ஒப்படைக்கக்கூடாது. நீங்களே நேரடியாக செய்ய வேண்டும். இல்லையென்றால் சங்கடங்களுக்கும் பழிபாவத்துக்கும் ஆளாவீர்கள் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். பலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம், ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகளும் வரலாம் என்பது தெளிவு. எது எப்படியாக இருந்தாலும் பணியில் இருப்பவர்கள் நிச்சயமாக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதே 10ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு சொல்கின்ற விஷயமாக அமைகின்றது. தொழிலதிபர்களுக்கு வளர்ச்சி இருக்கும், ஆனால் கூடுதல் கவனம் கட்டாயம் தேவைப்படும் என்பதும் தெளிவாகிறது. உங்களுடைய ராசிக்கு 11 கூடையவர் சனி பகவான் ஆகின்றார். அவர் 11இல் ஆட்சி பெற்றும் வக்கரமாகவும் இருக்கின்றார். சனி செவ்வாய் பார்வை இருப்பதினால் மூத்த சகோதரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் தேவையற்ற பிரச்சனைகளும் சங்கடங்களும் வரலாம். ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகளும் வரலாம். பண விஷயத்தில் சங்கடங்கள் வரலாம். விட்டு கொடுத்து செல்வது சகல விதமான நன்மைகளுக்கு ஏற்படும். அதே வேளையில் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் 19ஆம் தேதிக்கு பிறகு சேர்வீர்கள். ஒரு சிலருக்கு முதல் திருமணம் தோல்வியில் முடிந்து 2ஆம் திருமணத்திற்கு முயற்சி செய்கின்றவர்கள் 19ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் திருமணம் சரியான முறையில் முயற்சி செய்தால் அது வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். 19ஆம் தேதிக்கு பிறகு மூத்த சகோதரர் மூலமாக சகல விதமான நன்மைகளும் லாபங்களும் அனுசரணைகளும் உண்டாகும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத தனப்பிராப்தியும் 19ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 12 கூடையவர் குருபவன் ஆகின்றார். அவர் உங்களுடைய ராசியிலே இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் வீண் வீரிய செலவுகள் இல்லாமல் சுப செலவுகளாகும், ஆன்மீக சம்பந்தப்பட்ட செலவுகளாகும், தான தர்மங்கள் செய்யக்கூடிய செலவுகளாக ஆகுமே தவிர வீண் வீரிய செலவுகளாக ஆகாது என்பது 12ஆம் வீட்டு பலன் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும். ஆக மேஷராசிக்கு ஆரம்பத்திலே சற்று தடுமாற்றம் இருந்தாலும் 19ஆம் தேதிக்கு பிறகு சனி செவ்வாய் விலகிய பிறகு மிகப்பெரிய வெற்றியும் லாபமும் முன்னேற்றம் உள்ள மாதமாக அமையும். அதற்குண்டான முயற்சிகள் நீங்கள் முழு அளவிலே முயற்சி செய்து உழைத்தால் நிச்சயமாக பெரிய வெற்றி மாதமாக மாத பிற்பகுதியில் அமையும் என்பது கிரகங்கள் சொல்கின்ற விஷயங்களாகும். மேஷ ராசிக்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். உங்களுடைய ராசிநாதன் சனியினுடைய சேர்க்கையாலும் ராசியிலே குரு ராகு சனி பார்வை இருப்பதினால் மகான்களுடைய ஜீவசமாதிக்கு சென்று நீங்கள் வழிபடுவது எல்லா விதமான நன்மைகளும் தரும். குறிப்பாக துர்க்கை அம்மனையும் ராமானுஜரையும் சென்று வழிபடுவதும் ஆஞ்சநேயர் சுவாமியையும் முருகப்பெருமானையும் வணங்குவது எல்லா விதமான நன்மைகளையும் தரும். அவரவர் இருக்கின்ற இடத்திற்கு ஏற்றாற்போல் இந்த தெய்வங்களை திருக்கோயில்களோ அல்லது வீட்டிலோ படத்தை வைத்தோ நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம். அதற்குண்டான பலன்கள் நிச்சயமாக உண்டு. சுந்தரகாண்ட பாராயணமும் கந்தசஷ்டி கவசமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் பாராயணம் செய்யுங்கள். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். நல்ல பலன்கள் கட்டாயம் உண்டாகும். நன்றி, வணக்கம்.